இப்போ பார்க்க போகிறது என்னென்னா வந்து மகேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தெளிப்பான்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா இது வந்து ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் வரைக்கும் இருக்குது. விவசாயிகள்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க, ஓசு சுத்தணுமே கையில் வந்து சிரமமாக இருக்குன்றதுக்கு. இப்போ நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிளச் பெடல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த வந்து கிளச் பெடலில் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வந்து இதை ஓசு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு ரொட்டேட்டை சுற்றிக்கும். இது இந்த வால்வு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்தும் தண்ணி எடுத்துக்கலாம், ப்ளஸ் இந்த குளம் இருக்கு இல்லையா, குளம் ஏரி அந்த இடத்துலேருந்தும் தண்ணி எடுத்துக்கலாம். சொப்புரம் காவா இருக்கு இல்லையா, காவா வந்து அதாவது மழை நீர் தேக்கி இருக்கு இல்லையா, அங்கேருந்தும் தண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கான இன்லெட் வால்வு இது. ஸோ நம்ம மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதை நீங்கள் பவுடராக போட்டிங்கன்னா கூட வந்து உள்ளார வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் இருக்கும், ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த மருந்தை ஆட்டோமேட்டிக்காக கலக்கி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு தண்ணி மட்டும் போகாது, மருந்தும் கலந்தாப்பில் தான் போகும். நம்ம மேனுவலாக பண்ணோம்னாக்கா கீழே பவுடர் தங்கிட்டோம். ஆ சார் வணக்கம் சார், என் பேர் சுந்தரம், நான் மகேந்திராவில் வேலை பார்க்குறேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா வந்து மகேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தெளிப்பான்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா இது வந்து ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீல் ஸ்ப்ரேயர் இருக்குது, பூம் ஸ்ப்ரேயர் இருக்குது, ப்ளஸ் வந்து புல்லட்டின் ஸ்ப்ரேயர். ஸோ இது வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெல் பயிர்லேருந்து தோட்டக்கால், ஸோ அதான் வந்து மேங்கோ ட்ரீஸு, கோகோனட்டு, அப்புறம் பருத்தி, அப்புறம் சோளம், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த ஸ்ப்ரேயரை. இது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிராக்டரியில் பின்னாடி இம்ப்ளிமெண்ட் மாதிரி நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அதுக்கான லோயர் லிங்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், பின்ன லோயர் லிங்க்கு பின் இருக்குது. ஸோ டாப் லிங்க்கு இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம், ப்ளஸ் பிடிஓ ஷாப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிராக்டரோட பிடிஓ ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வயலில், ஸோ நம்ம ரோட்டில் இருந்தும் பண்ணலாம், இல்லை அப்படிலாம் வயலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இடைவேளை இருந்தாக்கா வந்து அந்த மாதிரி கொண்டு போய் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பூம் ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் வந்து அதிகமாக போடுறாங்க நம்ம ஏரியாவில், வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊடு பயிர் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து விளை வைக்கிறாங்க. என்னென்னா விவசாயிகள் அதாவது வந்து உளுந்து, இந்த சோளம், அப்புறம் மக்காச்சோளம், அப்புறம் கேழ்வரகு, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா பயிருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம மல்டிப்புளாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம தேவைக்கேற்ப என்னென்னா நம்ம வயலில் என்ன வந்து பயிரிடுறோமோ அது தேவைக்கேற்ப ஸோ நம்ம மிஷினரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மூணு மாடலில் என்ன மாடல் வேணுன்றது ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம இதில் மிஷினரியில். ஸோ இது டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 400 லிட்ரு சார், இப்போ நம்ம பார்க்குறது 400 லிட்ரு டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து டயாபிராம் வந்து டேங்க் இருக்குது சார். சார் இது பம்ப், டயாபிராம் பம்ப் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட லைஃபு நல்லாயிருக்கும் சார். மெயினாக வந்து இது போக வந்து நமக்கு பம்பு கொடுத்துருக்காங்க, என்னென்னா வந்து ப்ரெஷர் வர்றதுக்கானது. நம்ம டிராக்டரில் வந்து பிடிஓ வந்து சுத்தினாலும் இருந்தாலும் ப்ரெஷர் வேணும் ஓகே. நம்ம வந்து தெளிப்பான் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் அதிகமாக வேணும், அதுக்கான வால்வு ப்ரெஷர் வால்வு தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஆன் ஆஃப் வால்வு, ஏன்னா கம்மியாகவும் ப்ரெஷர் எடுக்கலாம், ப்ளஸ் வந்து அதிகமாக வேணாலும் அதிகமாக வச்சுக்கலாம், அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த லிவர் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கான கேஜ் இருக்குது வந்து எவ்வளோ ப்ரெஷர் போகுது, ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து பண்ண போகிறோம், எவ்வளோ இல்டட்டு வந்து அதை மருந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கான இது கேஜ் தனியாக கொடுத்துருக்கோம். இது இந்த வால்வு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலேருந்தும் தண்ணி எடுத்துக்கலாம், ப்ளஸ் இந்த குளம் இருக்கு இல்லையா, குளம் ஏரி அந்த இடத்துலேருந்தும் தண்ணி எடுத்துக்கலாம். சொப்புற காவா இருக்கு இல்லையா, காவா வந்து அதாவது மழை நீர் தேக்கி இருக்கு இல்லையா, அங்கேருந்தும் தண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கான இன்லெட் வால்வு இது. அச்சா இன்லெட் வால்வு டேங்குக்கு வந்து உள்ளே தண்ணீர் போயிடும். மருந்து நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ண போகிறேன், நீங்கள் தான் மிக்ஸ் பண்ண போகிறீங்க எவ்வளோ ஏக்கரு, ஸோ அதை எப்படி பண்ண போகிறேன் நீங்கள் தான் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. அதை போட்டுவிட்டால் இது வந்து டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் விட, ஸோ நம்ம நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணுறோன்னா கீழே தேங்கிடும் பவுட்ரு. ஸோ நம்ம மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதை நீங்கள் பவுடராக போட்டிங்கன்னா கூட வந்து உள்ளார வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் இருக்கும், ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த மருந்தை ஆட்டோமேட்டிக்காக கலக்கி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு தண்ணி மட்டும் போகாது, மருந்தும் கலந்தாப்பில் தான் போகும். நம்ம மேனுவலாக பண்ணோம்னாக்கா கீழே பவுடர் தங்கிடும், ஸோ அது வந்து தண்ணி மட்டும்தான் தெளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மிஷினில் பண்ணோம் அப்படின்னாக்கா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பூம் ஸ்ப்ரேயரு, இதுதான் வந்து பூம் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. இது வந்து தோட்டக்காலுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதிகபட்சம், தோட்டக்கால் இந்த மக்காச்சோளம்,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து, அதுக்கு எல்லாமே கத்திரி, அப்புறம் மிளகா, அந்த மாதிரி இந்த ஊடு பயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பூம் ஸ்ப்ரேயரு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த சைடு 10 அடி, அந்த பக்கம் 10 அடி, ஓகேங்களா, நம்ம வந்து 20 ஃபீட்டுக்கு வந்து கவர் ஆகும் இது. ஸோ இது வந்து நம்ம தெளிப்பான் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் ஆப்ஷன்ஸு, அதை வந்து அதிகமாக மருந்து வேணாலும் வந்து அதிகமாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நம்ம வந்து அதிகமாக வேணாலும் வந்து அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வேணாலும் கம்மியாக வச்சுக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தாலும் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரீல் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க இது. இது வந்து மேக்ஸிமம் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா பேடிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக்கு. ஸோ நம்ம பேடிக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னாக்கா இது வந்து 400 அடி, அதாவது 400 ஃபீட் ஓஸு. ஸோ இது வந்து சிங்கிள் 400 ஃபீட் வேணாலும் கொடுக்கலாம், டபுள் வேணாலும் டபுள் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபார்மர்ஸ் என்ன ரெக்கமெண்டட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ரீலும் கொடுக்குறோம், நம்ம சிங்கிள் ரீலும் கொடுக்குறோம். உங்களுக்கு பூம் ஸ்ப்ரே வேணாலும் தனியாக பூம் ஸ்ப்ரே வாங்கிக்கலாம், ரீல் ஸ்ப்ரே வேணால் அது தனியாக ரீல் ஸ்ப்ரே வாங்கிக்கலாம், புல்லட்டின் வேணாலும் தனியாக புல்லட்டின் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா வந்து அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வயலில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது இப்படி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் ஃபால்வு கொடுத்துருக்கோம், இங்கே ஆன் ஆஃப் ஃபால்வும் கொடுத்துருக்கோம் நம்ம, ஏன்னா மல்டிபிளாக இருக்கும் ரெண்டுத்துக்குமே. இந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இழுத்துட்டு போயிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம் வயலில். இதை பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சில விவசாயிகள், அதாவது ஒரு சில விவசாயிகள்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க ஓஸு சுத்தணுமே கையில் வந்து சிரமமாக இருக்குன்றதுக்கு. இப்போ நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளட்ச் பெடல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம், இந்த வந்து கிளட்ச் பெடலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா வந்து இதை ஓஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரொட்டேட் ஆகி சுற்றிக்கும். ஸோ நம்ம வந்து சிரமப்பட்டு சுற்றணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மகேந்திராவோட ப்ராடக்ட்டுங்க, இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம், இது நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம தேனி, திண்டுக்கல், அது போக மதுரை, ஸோ அப்புறம் திருநெல்வேலி, ஸோ திண்டிவனம், அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம டிராக்டர் யூஸ் பண்ண போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 22 HP-லிருந்து பார்த்திங்கன்னா 80 HP வரைக்கும் நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற இம்ப்ளிமெண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிலிட்டி. ஸோ கஸ்டமருக்கு என்ன தேவை, என்ன சைஸு டேங்க்கு தேவையோ அந்த சைஸுக்கான இது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இதுக்கு சப்சிடி மானியம் இருக்குது, கவர்மெண்ட் மானியம் இருக்குது, ப்ளஸ் லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்ப்ரேயரு, இதுக்கு வந்து வாரண்ட்டி 1 வருடம் வாரண்ட்டி கொடுக்குறோம் சார் நம்ம. இது போக வந்து நீங்கள் வந்து இந்த மிஷினரி புக் பண்ணுறதுக்கான இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து சேல்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்கோம், இது போக சர்வீஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சார். உங்களுக்கு சர்வீஸு வந்து வேணுனாலும் இந்த நம்பர் கால் பண்ணி, டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா ஸோ அது பிஃபோர் 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். இது இல்லாமல் இன்னொரு ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் சார் நம்ம மகேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணித்தரோம். ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சர்வீஸ் வேணாலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் பிரேக் டவுன் ஆனாலும், ஸோ நீங்கள் கால் பண்ணியும் சொல்லலாம், அந்த ஆப்பில் வந்து கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் அதில் வந்து என்னாக்கா நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிங்கனாக்கா வந்து நான் பர்டிகுலர் வந்து பார்க்குற ASMs அண்ட் டீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன இஷ்யூ வந்தாலும் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க சார். இது போக நமக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் சார் நம்ம இதில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்பேரு வந்து வாங்கினோம்னாக்கா ஸ்பேர் பார்ட்ஸு ரொம்ப வந்து விலை குறைவாக இருக்கும். ஆமாம் சார், நியரஸ்ட் டீலர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டிராக்டர் டீலராக இருந்தாலும் சரி, இம்ப்ளிமெண்ட் டீலர்னால் யாரை காண்டாக்ட் பண்ணாலும், ஸோ நமக்கு வந்து என்னென்னா பர்டிகுலர் கன்சர்ன் பர்சன் பார்க்குற அவங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மிஷின் வந்து கொடுப்பாங்க, அதாவது மிஷின் கொடுக்குறது சர்வீஸ் எல்லாமே நடக்கும், வந்து ப்ராப்பராக பண்ணி தருவோம் சார். ஐயா நன்றிங்க ஐயா.